இஸ்ரேலில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளார். தற்போதைய பிரதமர் லாபிட் தோல்வியடைந்தார். 120 இடங்களை கொண்ட இந்த தேர்தலில் வலதுசாரி கட்சியான லிட்குட் கட்சி 32 இடங்களிலும் மற்றொரு வலதுசாரி கட்சியான தேசியவாத பிளாக் கட்சி 64 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. இடதுசாரி மற்றும் அரபு கட்சிகள் 51 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளன. இதன் மூலம் நேத்தன்யாகு மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ளார். இஸ்ரேலில் நேத்தன்யாகு பெற்றுள்ள வெற்றிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா இஸ்ரேல் இடையேயான நீண்டகால நல்லுறவுகள் மேலும் வலுப்பெறும் என்றும் பிரதமர் ட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார். மேலும் தற்போதைய பிரதமர் லாபிட் அளித்த ஒத்துழைப்புக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளாா்.